करण प्रीत अव कल्याणो व्हाट अना निगा टेंशन आगा दिंगा करण प्रीत अव वीटे कुटिट वरले उंगलोडिये येमात कारा करण ये पोन्नु प्रीत अवडिये पृथ्वी ओड कल्याणते निर्तिटा अंग कल्याण मंडपत्तिल मुखते मूडिकिट्टु उंगा करण दा इरुंदिरका करण 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 हेन्द्र हेन्द्र हेंद्र, नहीं येना पनी अच्छी रखा? प्रीता विषय तले नहीं येना पनी अच्छी रखा? ना वोंग के टाइम पेशी ट्रिकन करन? ये दुक्क कतरा? कत्ता मना येना पन्दर दे? नहीं प्रीता विषय तले येना पनी रखा? करन ना वोंग के टाइम पेशी ट्रिकन बदल सोल रा? वोंग के टाइम पेशी ट्रिकन? ना ये लार किटी में सोली टा? ना ये என்கிட்ட ஆட்டிட்யூட் காட்றியா ஏற்கனவே பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்க அதுக்கு மேல ஆட்டிட்யூட் காட்ற நீ பண்ண விஷயத்துக்கு உன்னை இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியும் அப்ப வா வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா இப்பவே போலாம் வா ஏனிக்கற வா என்ன பாக்குற என்ன ஜெயில்ல போடணுமா அதனால உன்னோட பிரீதா கொன்னு நியாயம் கிடைக்க போறது என்னோட பிரீதாவா நீ என்னடா பேசிட்டு இருக்க என்னோட பிரீதாவா பிரீதா மேல உனக்கு இருக்கிற எமோஷன் எதுமே எனக்கு தெரியாது புரியாதுன்னு நினைச்சிட்டியா அந்த மாதிரி எதுவும் இல்ல கரண் வீணா வளராத நீ பண்ண விஷயத்தை இன்னொரு பொண்ணு விஷயத்துல பண்ணிருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணிருப்பேன் புரியதா இப்படி தான் கோவப்பட்டிருப்பேன் யாராவது நம்ம தங்கச்சி விஷயத்துல இந்த மாதிரி பண்ணிருந்தா ஐயோ உன்னோட மனதாபிமானத்தை தயவு செஞ்சு நீ உன்கிட்டே வெச்சுக்க புரியதா எனக்கு கத்து குடுக்காத பிரீதா வேற கிருத்திகா வேறங்கறத புரிஞ்சுக்க பிரீதா என்னிக்குமே கிருத்திகா மாதிரி ஆக முடியாது கிருத்திகா கிட்ட மனசு இருக்கு ஆனா பிரீதா கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்ல சாடிஸ்ட் ஆஃப் செல்ஃபிஷ் ஷட் அப் ஷட் அப் இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லாத சரி விடு ना ऐसे सोला नहीं है पैसे पैसे ये ना ये ना ये ना सोला सोल रहा नहीं ये वाला केवल माना विषय तो पनेर का ये ना सोला सोल रहा है ना एक पुण्य ये माथी अवला कल्याण पन्नी अवला बिटे डॉन्टे ये दलाये नाला ये तक मुड़िया दे नहीं प्रीत अवला कल्याण पन्नी डले माने बिया नहीं अवला का नहीं अर्थ कुड़कनो अवला रोड ले बिटे वार कुड़ा दे अवला इपर रोड ले इल्ले அவ வீட்ல இருக்கா அவ வீட்டுக்கு போய்ட்டா அவங்க அம்மா இங்க வந்தாங்க என்கிட்ட சண்டை போடுறதுக்காக என்கிட்ட கேள்வி கேக்குறதுக்காக ஏன் எங்க பொண்ண உங்க பையன் தனியா ரோட்ல விட்டான்னு கேட்டாங்க புரியதா பிரீதாவை நினைச்சு நீ கவலைப்படாத உன்னோட இந்த மெலோ டிராமா எல்லாம் நிறுத்திக்காத நீ கரந்தானடா உனக்கு என்ன ஆச்சு நீ கரந்தானே நீ கரந்தானே இல்ல நீ யாருடா ஏ கரண எங்க உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது இட்ஸ் எ கிரைம் கரண் எமோஷனல் கிரைம் தான் ஆனா நீ சட்டப்படி பார்த்தாலும் நீ தப்பு தான் பண்ணிருக்க. அட பிரீதா மட்டும் என்ன விட்டுற போறாளா என்ன எனக்கு தெரியும். அவ என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்க போறா. என்ன லாக் அப்ல தள்ளுங்கன்னு வா. அவ அப்படி பண்ணலனா நீ என்ன ஜெயில தள்ள போற? அது இப்பவே செய். நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நான் என்ன செய்யணுமோ அத செஞ்சிட்டேன். ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதா இருந்தா எனக்கும் அதே நியாயம் வேணும். இல்ல நியாய நியாயங்கற என்ன நியாயம் வேணும் உனக்கு? என்ன நியாயம் சொல்லுக்காக? என்ன வேணும்? அதுக்காக தான் செஞ்சேன். யா அப்பா இப்பவே எந்திரச்சி உன்னை சமாதானப்படுத்த உனக்கு ஆறுதல் சொல்ல உன்னை கட்டி பிடிக்கணும். ஏன்னா நீ இப்ப தனியா இருக்க. உன் வைஃப் ஏற்கனவே சைக்கோ இப்போ உன் தம்பியும் பைத்தியம் ஆயிட்டால அப்புறம் அம்மா அவங்களால நிம்மதியா அழ கூட முடியல துடிச்சிட்டு இருக்காங்க அழுது அழுது அவங்களும் பைத்தியம் ஆவாங்க என்னோட ஆசை ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம அப்பா கண் முழிக்கணும் என் அண்ணனுக்கு அவரே ஆறுதல் சொல்லணும் புரியுதா நம்ம அப்பாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னா தயவு செஞ்சு என்ன தடுக்காத ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் நான் பண்ணது கரெக்ட் தான் எனக்கு இதுதான் நியாயம் என்ன பாரு என்ன நல்ல பாரு நான் உன்னோட தம்பி கரண் தெரியல எவ்வளவு பெரிய ஆளு இப்போ என்னலம் எப்படி இருக்குன்னு பாரு இதெல்லாம் யாரால அந்த பொண்ணு பிரீதா ஒருத்தியால தான் நம்ம வீட்டோட நிம்மதி அழிச்சிருக்கா இன்னைக்கு நம்ம அப்பா கோமால இருக்கிறதுக்கு அவதான் காரணம் நமக்கு எவ்வளவு வலியை கொடுத்திருக்கா அவ எப்படி மனசாட்சி இல்லாம இவ்வளவு பெரிய வலியை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தாளோ அதையே தான் நான் திருப்பி கொடுத்திருக்கேன் நாம் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது புரிஞ்சுக்க
நீ பண்ண விஷயத்துல என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா எப்பவுமே நான் உனக்கு துணையா இருப்பேன் இல்லையா? அதுவும் நீ இந்த அளவுக்கு உடைஞ்சிருக்கும் போது. ஆனா எனக்கே உன்னை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலடா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு தோணுதா? இதை நீ உன்கிட்டயே கேட்டுக்கோ. ஸ்ருதி, நான் தான் உங்ககிட்ட ராத்திரியே சொன்னல்ல, நீ எவ்வளவுனாலும் நைட் அழுதுக்க, ஆனா காலையில சூரியன் உதிக்கும் போது அழாம இருக்கிற பிரீத்தாவை தான் பார்க்கணும்னு. அந்த பிரீத்தாவுக்கு தைரியம் இருக்கணும், சிரிச்ச முகமா அவளை பார்க்கணும்னு சொன்ன. எழுந்துரு, எழுந்து உன்னோட ட்ரெஸ்ஸ மாத்திக்க. கல்யாண ட்ரெஸ்ஸ கைட்டிட்டு நீ வேற ட்ரெஸ்ஸ போட்டுக்க. அப்புறம் இந்த வளையலையும் கைட்டிடு. அம்மா, வளையல் வந்து ஒரு ஒன்று 1.5 வருஷம் கழிச்சு தானே கைட்டுவாங்கம்மா. எழுந்துரு. ஆமா, ஆனா அந்த கல்யாணம் கல்யாணம் மாதிரி இருக்கணும். எனக்கு தெரியும், மறக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்ச நேரம் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் உன்னால எப்படி மறக்க முடியும்? நடந்தது பெரிய விஷயமாச்சே, ஆனா நடந்தத கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துடு. இன்னைக்கு இருக்க பாரு, இது மட்டும்தான் நிஜம் பிரீதா. 2 விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல? சரி, ட்ரெஸ்ஸ நீ மாத்திக்க. ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வெளியில வா. அழக்கூடாது, இது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிரு.
உன்னோட கையை கொடு பிரீதா. நான் சத்தியமா சொல்றேன், வாழ்க்கை பூரா நான் உன்னை கைவிட மாட்டேன். கரண் இப்பவும் தூங்கிட்டு இருக்கானா? இல்ல பாட்டி, ரிஷபும் கரணும் இப்ப கரண் ரூம்ல தான் இருக்காங்க. ரிஷப்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? நேத்து நடந்தது தெரியுமா? அதாவது என்னன்னா, நேத்து நைட் கரண்க்கும் பிரீதாக்கும் நடந்த விஷயம் ரிஷப்க்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கூட என்ன பிரச்சனை இப்ப? அண்ணி, நீ என்ன பேசிட்டு இருக்க கரீனா? நான் சொல்றதுல என்னமா தப்பு இருக்கா? சரி அண்ணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நைட் முழுக்க நீங்க தூங்கலையா? ஆமா கரீனாக்கா, என்னால தூங்க முடியல. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், அதனால எனக்கு தூக்கம் வரல. கரண் எல்லாத்தையுமே கோபத்துலதான் பண்ணிருக்கான், ஆனா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். ஆனா மன்னிப்பு கேட்டதும் மன்னிப்பு கிடைக்கிற மாதிரி அவன் பண்ணது ஒன்னும் சாதாரண தப்பு கிடையாது. கரண் பிரீதாக்கு மட்டும் இல்ல, அவளோட ஃபேமிலிக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டான். ராத்திரி முழுக்க யோசிச்சுட்டே தான் இருந்த, ஆனா ஒன்றும் புரியல. இந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. இதுக்கு வேற வழி என்னன்னு தெரியல. அத்த பேசாம ஒன்று பண்ணலாம், பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணிடலாம். கரனுக்கு இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இந்த நியூஸ் எல்லாம் சொல்றது எல்லாமே பொய்யான விஷயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் ஆகலன்னு சொல்லிடலாம். சரிதானே கரீனா அத்த? இல்ல, இங்க பாரு, இப்படிலாம் சொல்ல முடியாது. நாம இந்த சமுதாயத்துல தான் இருக்கோம். இதே சமுதாயத்து முன்னாடிதான் கரணும் பிரீதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நாம அப்படிலாம் சொல்ல முடியாது. அம்மா ரொம்ப சரியா சொன்னாங்க. கரண் இந்த சொசைட்டிக்கு முன்னாடி பிரீதாவை கல்யாணம் பண்ணியிருக்கான். இன்னும் கரண் சாதாரண பையன் ஒன்றும் கிடையாது. அவன் இந்து குடும்பத்தோட பையன், ஒரு ரொம்பவே ஃபேமஸான கிரிக்கெட்டர். அவனோட கல்யாணம் ஒரு பிரேக்கிங் நியூஸ். எனக்கு நல்லா தெரியும் பிரீதாவும் அவளோட ஃபேமிலியும் இதெல்லாம் கரனை பழி வாங்கறதுக்காக பண்ணியிருக்காங்க. கரண் பிரீதாவை வீட்டில இருந்து வெளியே அனுப்புனா எத்தனை தடவை அவளை அவமானப்படுத்தியிருக்கான். அதனாலதான் அவங்க நம்மள பழி வாங்கியிருக்காங்க. கரண் பழி வாங்கினானா இல்லையான்னு எனக்கு நிஜமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவான், அந்த ஃபேமிலியில இருக்கவங்க நம்மள நல்லாவே பழி வாங்கிட்டாங்க. நம்மள சமுதாயத்துல எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்துக்கிட்டே இருங்க அண்ணி. அருராஸ் கண்டிப்பா இந்த விஷயத்த மூடி மறைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அவங்க இந்த குடும்பத்துல இருந்து பணம் வேணும்னு நினைச்சாங்க. அவங்க ஆசை நிறைவேற போகுது. அந்த சர்ல அரோராவோட கனவே இதுதான். அந்த பிரீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சான். அவளோட கனவு நிறைவேறிடுச்சு. இப்ப அவங்க ரெண்டு கையிலயுமே லட்டு இருக்கு. பிரீதா ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்தான்னா அவங்களுக்கு லாபம்தான். ஒருவேளை வரலன்னாலும் அவங்களுக்கு லாபம்தான். அவங்களுக்கு அலுமினி கிடைச்சிடும் இல்லையா? இந்த ஒரு கல்யாணத்தால வாழ்நாள் முழுக்க அவங்க இந்த குடும்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சர்லா என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல அண்ணி, கரனோட இந்த தப்புக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும்னு சொன்னான். இல்லக்கா, அவங்க இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சர்லா சொன்னது எல்லாமே கோபத்துல சொன்னாங்க. பொதுவா மனுஷங்க கோபத்துல இருக்கும்போது இந்த மாதிரி பேசதான் செய்வாங்க. ஆனா அவங்க அதையே தான் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ப்ளீஸ் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இல்ல உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணி? நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு எதுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இவ்வளோ எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா சப்போர்ட் பண்றீங்க? நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? எனக்கு ஒரு விஷயம் நினைச்சா பயமா இருக்கு. அந்த பிரீதாவும் அவளோட ஃபேமிலியும் கரணோட வீக்னஸ் பயன்படுத்திப்பாங்கன்னு. ஏன்னா கரணோட வீக்னஸ் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. ஐம் ஷூர் கல்யாணத்துல இதுதான் நடந்திருக்கும். அவங்க கரண்
எமோஷனலி கோவப்படுத்திருப்பாங்க. அதனால கரண் நம்ம கிட்ட சொல்லாமலே இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டான். அதை பத்தி நம்மளால யோசிக்க கூட முடியாது. கரண் பண்ண இந்த ஒரு விஷயத்தால அவங்க ரொம்ப பெரிய விஷயமா இதை மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கரண் எமோஷன்ஸ்ல தன்னை தானே அழிச்சுக்கிட்டானா என்ன பண்றது? சரி, நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் அவங்க போதும் நடப்பாங்களா? கொஞ்சம் பணம் கொடுக்கறதால நம்ம பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் குறைஞ்சிடாதே. ஆனா கொடுக்குற பணம் அவங்க போதும்னு நினைக்க மாட்டாங்களே. இல்ல, இவங்க கிட்ட இருக்கிற பணம் மொத்தமும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் இது யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். கரீனா அத்த, எல்லா ப்ராப்ளமுக்கும் நிச்சயமா ஒரு சொல்யூஷன் இருக்கும். சோ இந்த ப்ராப்ளமுக்கும் ஏதாவது சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? இருக்கு. சொல்யூஷன் இருக்கு. அது என்னது? யோ கடவுளே, காய்கறி விலை என்னமா விலையேறிட்டு போகுது. என்ன நீ இப்படி பார்த்துட்டு இருக்க? சரி சரி, உனக்கு பிடிச்ச பாலக் பன்னீர் பண்ணித்தர சொல்ல போறேன். என்ன, அப்புறம் புதினாவும் வாங்கியிருக்க. புதினா சட்னினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அத்தை இந்தாங்க உங்களோட நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். நீங்க பேப்பர் படிப்பீங்கல்ல, நியூஸ் படிக்காம உங்களுக்கு காலையில டீ கூட இறங்காதே. என்னம்மா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல பேப்பரை பிடிங்க. நீங்க பேப்பர்ல இருக்கிற நியூஸ படிங்க. நான் போய் ஜானகிட்ட டீ போட்டு கொடுத்தேன். போங்க போங்க, போய் உட்காருங்க. ஜானகி, என்ன நீ அப்படி பார்த்துட்டு இருக்க? சரி, இங்க வா, வந்து காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போ. இந்த பார்த்து, பத்திரமா உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சிருந்த. அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணலான்னா, வெண்டைக்காய். வெண்டைக்காய் உங்களுக்கு பிடிக்கும்ல? அதோட அப்புறம் நீ ஜீரக சாதமும் பண்ணிடு. ஏன்னா அத்தைக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் சப்பாத்தி நீ பண்ணிடு. எதுக்கு இப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? போ ஜானகி, போய் எல்லாத்தையும் கிச்சன்ல கொண்டு போய் வை. அம்மா, பிரீதா பிரீதா இன்னும் ரூம்ல இருந்து வெளியில வரவே இல்லையா? நான் இப்ப கூப்பிடுறேன், அவனிச்சு வந்துருவா. இல்ல, நானே டீ போடுறேன். நான் டீ போட போறேன். யாரெல்லாம் நான் போட போற டீய குடிக்கலான்னு இருக்கீங்க? எனக்கு எனக்கும் வேணுமா? எனக்கும் வேணுமா? சரி, நான் எல்லாருக்காகவும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்.